வணக்கம். தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் லட்டு இல்லாம கிடையவே கிடையாது. யூஸ்வலா செய்யற லட்டு மாதிரி இல்லாம இந்த வாட்டி தீபாவளி ஸ்பெஷலா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு வகை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தாமரைப்பூ விதையிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த பொரி தான் இந்த லட்டு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட். இதை மக்கானான்னு சொல்லுவாங்க. இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். இதில் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிபி இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்கலாம் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் சுகர் கண்டென்ட் இல்லைன்றதால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை ஸ்நாக் மாதிரி ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்த விட ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ க்ளோ கொடுக்கும் இதை சாப்பிட்றதால. இந்த மாதிரி இதோட பெனிஃபிட்ஸை இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சரி வாங்க, நாம் இன்றைக்கி இந்த மக்கானா வச்சு ஒரு ஹெல்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் முதல்ல 2 கப்பு இந்த தாமரைப்பூ விதை பொரியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது தீஞ்சிடக்கூடாது. இதை ஒரு நல்லா 5-6 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா உடையணும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் நைஸாக கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் லைட்டாக சூடான உடனே முந்திரி, பாதாம், பிஸ்தா இது மூணையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுப்பட்ட உடனே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன் நான். தேங்காயை இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக தேங்காயோட கலர் ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்காயை. இப்போ 1 கப் வெல்லம் போட்டுக்கிறேன். சர்க்கரையில் கூட பண்ணலாம் நீங்கள். நான் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கருகட்டும். வெல்லம் ரொம்ப மெல்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெல்லம் நல்லா இந்த தேங்காயோடு கலந்து நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச தாமரைப்பூ பொரியை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி இதில் விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆன்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம் போல். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இது ரொம்ப ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இதில் இருக்கணும். அப்போதான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஹெல்தியான தாமரை விதை பொரி லட்டு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஹெல்தியான லட்டுவை கண்டிப்பாக செய்யுங்க. லட்டுனாலே பயந்து ஓடுறவங்கக்கிட்ட இந்த லட்டு எவ்வளோ நல்லது, எவ்வளோ ஆரோக்கியம் நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லி இந்த லட்டுவை சாப்பிட வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.